Hi guys, hi hello, welcome back. Another sharp welcome back to another new video, guys. நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பி bro Honda Civic எடுத்து வா bro சம கார் bro அதை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க அப்படி சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணிந்தாரு. சோ அவர்க்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்றோம். அண்ட் இப்போ நம்ம போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா R15 ல தான் போறோம். சோ R15 எடுத்து நம்ம Honda Civic போய் எடுக்க போறோம் guys. அண்ட் இப்போ தான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ஆல் போட்டு வச்சுங்க. அப்பதான் நான் ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் கரெக்ட்டா வருமா. நீங்க நோட்டிபிகேஷன் உள்ள வரீங்க கீழ கமெண்ட்ல நோட்டிபிகேஷன்ஸ் காட்டுங்கற சொல்ல மறந்துடாதீங்க guys. அண்ட் நீங்க ஏதா வீடியோ சஜஷன்ஸ் தரணும்னா சொல்றீங்கன்னா கீழ கமெண்ட் சொல்லுங்க. அப்படினா என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க எனக்கு சஜஷன்ஸ் சொல்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்படினா ஷார்ப் தமிழ் கேமிங் சர்ச் பண்ணுங்க गाइस. ஓகே R15 ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கனா அத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ R15 சும்மா பைபாஸ்ல வேற லெவல் இருக்கும். இந்த வண்டி எடுத்து நேரா நம்ம பைபாஸ் பறப்போம் வெச்சு தெரிப்போம். அதுக்கு அப்புறமேட்டு போய் Honda Civic வெச்சு ஃபன் பண்ணலாம் गाइस. एक्चुअली Honda Civic நான் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்தேன். நான் சும்மா வீடியோ போறதுக்கு முன்னாடி வேற லெவல்ல இருந்துச்சு गाइस. அல்டிமேட் அதாவது ஒரு ஃபேமிலி கைண்ட் ஆஃப் லுக்ல இருக்க ஒரு கார் இப்படி போகுமா அப்படிங்கிற மாதிரி அந்த கார் வந்து இருந்துச்சு. சோ 300 கிலோமீட்டர்ல சும்மா வேற லெவல்ல ஈஸியா தொட்டுச்சு गाइस. அல்டிமேட்டா இருந்துச்சு அந்த கார் பாக்குறதுக்கு. வாவ் அந்த கார் பத்தி சொல்லலாம் சிம்பிளி வாவ் தான் गाइस. நீங்களே பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அத சொல்லுவீங்க. சோ Honda Civic ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அது கீழ கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க गाइस. அந்த R15 எப்படி இருக்கு गाइस? சோ 274 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் போயிட்டு இருக்கு. ஓ மை காட் गाइस, இங்க பாருங்க R15 ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணோம். சும்மா அல்டிமேட்டா போடு பாருங்க. இப்போ ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி வரும். அந்த ரைட் சைடு ஃபேக்டரியில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம Honda Civic இருக்கு गाइस. சோ நம்ம ஃபேக்டரியில போய் தான் எடுக்க போறோம் गाइस. லெட்ஸ் ஹேவ் ஃபன் பாய்ஸ். கம் ஆன், இன்ன வேற யாராச்சும் லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல 5k லைக்ஸ் ரீச் ஆச்சுனா நீங்க கொடுக்கிற வீடியோ சஜஷன்ஸ் வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன். சோ மறக்காம எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, செதற விடுங்க. தட் வுட் பி கிரேட் गाइस. சோ ஓகே, நம்ம இப்போ ஃபேக்டரிக்குள்ள வந்தாச்சு. உள்ள போய் நம்ம Honda Civic எங்க இருக்குன்றத வாங்க गाइस, போய் பார்க்கலாம். சோ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெக்கானிக் எங்க வந்து டிராப் பண்ணிருக்கேன் வந்து எடுத்துக்கங்க அப்படி சொல்லி சொன்னா. சோ எங்க விட்டுருக்கான்னு தெரியல. ஓகே, நம்ம பைக் எங்க நிப்பாட்டிடுவோம். அதுக்கு அப்புறமேட்டு இந்த கார் எங்க இருக்குன்றத போய் பார்க்கலாம். எப்ப இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம Civic நிக்குது. போடு வாவ் गाइस, அந்த லுக்க பாருங்களேன். அந்த ஆக்சுவலி நம்ம பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் அண்ட் பிளாக்ல மட்டும் தான் கேட்டிருந்தேன். பைபிள் பிளாக் அண்ட் ரெட்ல கொண்டு வந்திருக்கேன். ஸோ பிளாக் அண்ட் ரெட்டுமே சும்மா அல்டிமேட்டாக இருக்கு. ஆக்சுவலி இது பிளாக்கா இல்லை ப்ளூவா எனக்கு தெரிஞ்சு இது டார்க் ப்ளூ நினைக்கிறேன். வெயிலுக்கு போனால் தான் வந்து என்ன கலருங்கிறது தெரியும். வாங்க இதை நம்ம எடுத்துட்டு போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் गाइस. அண்ட் Civic ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஆக்சுவலி நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டேஸ்ல Honda Civic ஒரு ஃபேன் ஆயிட்டேன். ஸோ அந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு ரீசன் கூட அதுவும் ஒன்று தான் गाइस. இந்த சவுண்டு கேப்பமா வாவ், ஒரு ஃபேமிலி கார்ல இந்த சவுண்ட் வருமான்னு கேட்டா என்ன? ஓ மை காட், இருங்க நம்ம இப்படி இறக்க முடியாது, பின்னாடி தான் எடுத்துட்டு போகணும். அந்த லுக்க பாருங்களேன் கைஸ், அல்டிமேட்டா இருக்கு. ஆக்சுவலி இது பிளாக் தான் நினைக்கிறேன். பிளாக்ல லைட்டா ப்ளூ கலர்ல இருக்கு. இன்னும் இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எந்த கஸ்டமைஸ் பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டான். ஸோ நம்ம நேரா இதை எடுத்துட்டு நம்மளோட கரேஜுக்கு போவோம். கரேஜுக்கு போய் இந்த காரை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் கைஸ். வா, அந்த சவுண்ட் பாருங்களேன் கைஸ், அந்த சத்தம் வெறித்தனமா இருக்கு பாருங்க. இன்னும் இந்த வந்து கார் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணலை. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட சவுண்ட் இப்படி இருக்கு, இந்த பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கு. ஸோ இந்த காரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஸோ இப்போ என்ன ஸ்பீடு போகுது மேக்ஸிமம் அண்ட் கஸ்டமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஸ்பீடு போகுதுங்கிறத சொல்லுங்க. ஸோ பைபாஸ்க்கு நம்ம நேராக வந்தாச்சு. பிச்சிக்கிட்டு சிட்டிக்குள்ளே பிச்சிக்கிட்டு பறப்போம். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு போகுதுங்கிறத நீங்கள் ஸ்பீடோ மீட்டர் பாருங்க. நான் ரோட பார்க்குறேன். ஏன்னா ஸ்பீடோ மீட்டர் நான் பார்த்தா கார் எங்கேயாவது மரத்து மேலே பார்க்கிங் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி இதில் பார்க்கிங்களா நான் இந்த காரில் பண்ண வேணாம் எதிர்த்து பார்க்குறேன். ஸோ நான் ரோட கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், நீங்க ஸ்பீட் மீட்டர் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீட் போகுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஐசா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக பிச்சுக்கிட்டு பறக்க வேண்டியதாக பாருங்க ஐசா. அந்த லுக்கு பாருங்க, ஆக்சுவலி அந்த கண்ட்ரோல் பாருங்க ஐசா. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்களேன். ஒரு ஃபேமிலி கார் இவ்வளோ ஸ்பீடு போகுமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ஸோ 292 வரைக்கும் போயிருக்கு, 298. ஓகே, ஸோ பிஃபோர் எப்படி இருக்கு ஆஃப்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரி தான் கை. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் அதாவது கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பிஃபோர். ஸோ கஸ்டமைஸ் பண்ணதுக்கு ஆஃப்டர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் 290லாம் சீரியஸ்லி கைஸ் அல்டிமேட் தருமா, அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபேமிலி கைண்ட் ஆஃப் கார்ல. அந்த ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி பக்கத்தில் வந்தாச்சு. அண்ட் இந்த காரோட இன்டீரியர் பார்ப்போமா. வா, அந்த இன்டீரியர் பாருங்களேன். ஸ்டீரிங்கில் அந்த லோகோ இருக்கு. அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு பாருங்களேன் கைஸ். ஸோ இன்டீரியரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இருங்க, நம்ம கரேஜ் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் பாட்டு ஜாலியாக இங்கே சுற்றிட்டு இருக்கேன். கரேஜுக்கு ஒரு மார்க் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அங்கே போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ கார் சும்மா வேற லெவலில் இருக்கு. நம்ம லோகோ கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அல்டிமேட்டாக இருக்குது காரு பாருங்க. வாவ், ஸோ Honda Civic ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட மறந்துடாதீங்க. ஸோ கார் சும்மா வேற லெவல் பவரோட இருக்கு. இந்த பவரோட இருக்க இந்த குதிரையை நம்ம கண்டிப்பாக ட்ராக்ல ஓட்டியே பார்க்கணும். ஸோ வாங்க நேராக பைபாஸுக்கு போவோம். எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நானே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்கேன் இந்த கார் எவ்வளோ ஸ்பீடு போகும் அப்படிங்கிறது. அங்கே பாருங்க அந்த புல் பார்த்தீங்களா, வெறித்தனம் பண்ணுது. ஐயோ இந்த காரு, ஸோ கார் அது இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ காருக்குலாம் இது ஒரு எக்ஸாம்பிள் கே, சீரியஸாக சொல்கிறேன். ஸோ Honda Civic யாருக்கா தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரை பற்றி பாருங்கள். சீரியஸாக அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மாசான கார் கைஸா. ஸோ பார்க்குறதுக்கு நார்மல் கார் மாதிரி இருக்கும், ஆனால் வச்சு செஞ்சிருங்க ஐசா.
பாத்தீங்களா என்னோட டிரைவிங் ஸ்கில்ஸ் வெறித்தனம் கைஸ். மேபி இந்த காரில் கை வச்சோன்னே என்னோட டிரைவிங் ஸ்கில் வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே வாங்க பைபாஸ்க்கு வந்தாச்சு. இட்ஸ் டைம் ஃபார் தெரிச்சி ஃபை கைஸ். வாங்க பாருப்போம் தம்பி விலகு. ஆக்சுவலி டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பட்டது இருக்கு. ஸோ எங்கேயும் இடிக்காம போறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இருந்தாலும் பார்ப்போம் இருங்க. தம்பி என்னடா இப்படி பூந்து பூந்துலாம் போக வைக்கிறீங்க என்ன? ஐயே ரொம்ப வேலை கொடுக்குறாங்களே நம்ம டிரைவிங்க்கு. ஓகே கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 150 இருக்கு. ஸோ கைஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்பீடோ மீட்டர் நீங்கள் பாருங்கள். ரோடை நான் பார்க்குறேன் இந்த கார் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்ன டிராஃபிக்டா சாமி டேய், என்னடா ஏதாவது லாக்டவுன் கீது ஏதாவது எடுத்துட்டானுங்களா? என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அட பாருங்களா பாருங்களேன் ஒரு கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு வந்துருக்குறோம். என்ன டிராஃபிக் இருக்குது கொய்யால. கமன் கைஸ் என்ன வேறு யாராச்சும் லைக் பண்ண மாதிரிங்கன்னா மறக்காம அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. ஸோ 5K லைக்ஸ் முக்கியம் பிக்கல. ஸோ 5K லைக்ஸ் ரீச் ஆச்சுன்னா அடுத்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுறது வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அங்கே பாருங்கள் வெறித்தனமாக இருக்குது கார் அல்டிமேட்டியா. ஸோ நம்ம ஒரு பைபாஸ் பிடிக்கலான்னு பார்க்குறோம். பயவில்லைங்க இவனுங்க விடவே மாட்டானுங்க. ஸோ போன வாட்டி அது 298 தொட்டுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல அது என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓ நோ 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 ஓ வெறித்தனம். ஸோ இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு போயிடு பாட்டு நம்ம இன்னும் ஃபுல் ஸ்பீடாக போகல கைஸு. ஆரே யார் பகவான், என்ன பகவான் நீங்கள் இப்படி போக விட மாட்டுறீங்களே பகவான். பாருங்களேன் நம்ம ஒரு வேகத்தில் இருக்கும் வெறியோடு இருக்கும் இந்த காரோட ஸ்பீடை டெஸ்ட் பண்ணிடணுட்டு. பட் இவ்வளோ டிராஃபிக்கா சீரியஸ்லி? ஆக்சுவலி இந்த காரில் வந்து பிக்கப் இல்லை, அதுதான் இதில் ஒரே ஒரு இது. ஸோ பிக்கப் இருந்ததுன்னா இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத நம்ம இது தெரிஞ்சிடலாம். ஆனால் ஸ்பீடு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா வெறித்தனமாக போகுது. ஓகே இப்போ இந்த சைடில் எந்த ஆளுங்களும் வரலை. மாவன எவனாவது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தீங்க வாயே வெட்டிடுவோம் பார்த்துக்க. டேய் எவனும் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடாமல் திரும்பிடாதீங்கடா கொண்டு வேண்டாம் அவங்கள. ஓகே வந்தாச்சு 330 தொட்டுச்சு. ஸோ ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் மீட்டு 300 போச்சு. ஓகே நான் ரோடை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். வேறு எங்கேயும் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. வேறு எங்கேயாவது கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நான் சிவிக்கு வந்து பூஜை போட்டுருவேன். ஓ 380 போடு அப்படி 100 இது அப்கிரேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுதாங்க சிவிக்கு. இப்போ தெரியுதா நான் சிவிக்கு நல்ல காருன்னு சொன்னேன்னு. ஓகே டேர்னிங்ஸில் நான் ஸ்லோ பண்ணியிருக்கணும். டேர்னிங்ஸில் ஸ்லோ பண்ணியிருந்துருக்கணும். பட் பண்ணாமல் விட்டதில் லைட்டாக கார் கவுந்துருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓ நோ. ஆக்சுவலி இந்த கார் வந்து திரும்புது அப்படியே டேர்னிங்கில் கவுத்து போடுது கைஸ். ஓ மை காட். ஓ நோ. அங்கே பாருங்களேன் எவ்வளோ புல் பண்ணுது இந்த கார். அப்பா ஒரு வழியாக பைபாஸ்க்கு வந்தாச்சியா. ஓகே இப்போ எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நேர் பைபாஸ் தான் கைஸ். நம்ம எதையும் பார்க்க போகிறதில்ல. அவனை எவன் வந்தாலும் அவனை இடிச்சு தள்ளிட்டு போயிடுவோம் கைஸ். நம்மளும் பார்த்துனே இருக்கிற இந்த காரோட ஸ்பீடு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்னு. ஆ மகிழ்ச்சி கைஸ். இவனுங்க நம்மள வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ண விட மாட்டானுங்க போல. ஸோ இந்த காரை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டு அண்ட் இந்த காரோட டாப் ஸ்பீடு வீடியோ வேணும்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டாப் ஸ்பீட் வீடியோவும் நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ தான் மேக்ஸிமம் ஸ்பீடு போகுது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த பயப்பிள்ளைங்க விடவே மாட்டுறானுங்க. ஸோ ஓரளவு ஸ்பீடாக போனாலும் எவனாவது ஒருத்தர் வந்து இடிச்சு போடுறான் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக இந்த கார் வந்து 400 தாண்டிடும் நினைக்கிறேன். ஸோ இதோட டாப் ஸ்பீட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அது மேக் பண்ணுறேன் கைஸ். அண்ட் இன்னும் வேறு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வரீங்க நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் என்னோட லைவ் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட லைவ் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அப்படிலாம் ஷார்ப் தமிழ் கேமிங் லைவ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோடு சந்திக்கிறேன். என்ன நடக்குது? நான் பறக்கவே இல்லையடா. என்னது டேய் நான் பறக்கவே இல்லையடா. அடா பாவீங்களா. ஓகே இன்னொரு நல்ல வீடியோடு சந்திக்கிறேன். அண்டல் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஷார்ப் கைஸ். மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறது சொல்ல மறந்துடாதீங்க. சீ கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய் பாய். அண்ட் லைக் முக்கியம் பிகில் பாய்.